ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷன் ஜேனி. இந்த வீடியோல அன்சீன்ல நீங்க பார்க்காத ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போறேன். அதோட குட்டி குட்டி கிளிப்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட், இப்ப போட்டா போட்டின்னு ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஃபேட்மேன் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, என் லைஃப்ல ஒரு பொண்ணால மிகப்பெரிய பிரச்சனை, அந்த பொண்ணு என் லைஃப்ல மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டா, அதுக்காக பெண்ணினத்தையே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ செஞ்சிட்டா தப்பு, அவ எதுக்காக என்னை விட்டு போனா அப்படின்னா குழந்தை இல்ல அப்படின்றதுக்காக. அது என் வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு தான், அதுக்காக பெண்ணினமே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, விட்டு கொடுத்துடவும் முடியாது. சோ இந்த உலகத்திலேயே மிக சிறந்த இனம் எதுன்னு கேட்டா பெண்ணுன்னு சொல்லுவேன், ஆனா நம்பிக்கைக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டா ஆணுன்னு தான் சொல்லுவேன். இப்படின்னு சொல்லி அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லி ஃபீல்லாம் பெருசா பண்ணல, ஒரு பாயிண்டா அங்க எடுத்து வச்சார். என் லைஃப்ல ஒரு பொண்ணு மிகப்பெரிய பிரச்சனை, அதனால நான் பொண்ணுங்களை விட்டு கொடுத்துட முடியாது, என்னால அப்படிலாம் விட்டு கொடுத்துடலாம் முடியாது. சார், நீங்க ரொம்ப நல்லவர். நெக்ஸ்ட், ஜாக்கும் சௌந்தர்யாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார பத்தி அப்படின்னு பார்த்தா நம்ம பவிய பத்தி. அதுல ஜாக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பவித்ரா இருக்காளே, அவன் நம்ம டீமுக்காக அங்க போய் ஆடுறேன்னு தான் சொல்றா, தவிர்த்து ஒன்னும் பெருசா ஆடவே மாட்டான். உங்க டீமுக்காக தான் ஆடுறேன், நம்ம டீமுக்காக தான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் போய் அங்க ஆடுறதா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், பசங்களை பசங்க பக்கமே திருப்பி விட்டுருக்கணும். முக்கியமா ரவீந்திரன் சார் தீபக் எல்லாம் திருப்பி விட்டு ஏதாவது பண்ணிருக்கணும்ல, அந்த சால்ட் மேட்டர்லயே தீபக்க வேற மாதிரி கோத்து விட்டுருக்கலாம், ஒண்ணுமே பண்ண மாட்டான். அதை விட்டு நாளே நானு பச்சை மிளகாவை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு, என்னப்பா இப்படி பேசுறீங்க, உங்களுக்காக நாலு பச்சை மிளகா திருடுனா தெரியுமா அப்படின்னு அதை போய் பெருசா பேசிட்டு இருக்காடி. திருடி கொடுத்ததாடி அனுப்புனீங்க பக்கத்து இதுக்கு, அவளா கொடுத்தாடி அந்த பச்சை மிளகா மேட்டரை விடு, இப்ப அதான் முக்கியமா. நான் என்ன சொல்றேன், இவ போய் அங்க என்ன நடக்குது அப்படின்றத வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் போதாது, அததான் அவனுங்களே அடுத்த நாள் காலையில சொல்லிடுறானுங்களே. அப்புறம் எதுக்கு இவ மொத்தத்துல இவ அங்க போய் வேலைக்கு சேர்ந்திருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள நான் நம்பிக்கை கிரியேட் பண்ணிட்டேன், அவங்க என்ன நம்பிட்டாங்க அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கா, அந்த அளவுக்கு அவனுங்க முட்டாளு அப்படின்றாங்க ஜாக்கு. இதை கேட்ட சவுண்டு, ஏ ஏதாவது பண்ண சொல்றீ அப்படின்னு சொல்லுங்க. இதை தெரியாத பொண்ணுங்க தான் சீரியஸா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து கலைச்சு விடுறதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்கும் ட்ரை பண்றாங்க. பட் இது எல்லாத்தையுமே தீபக் பாராட்டி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா முத்து என்ன சொல்றாரு, அண்ணா உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அசிங்கப்படுத்து அப்படின்னு சொல்றது கேட்டு தீபக்கு, இல்ல இல்ல அப்ரிசியேட் பண்றேன், உன்னை அப்ரிசியேட் பண்ணனாவே அது அவங்களுக்கு அசிங்கம் தான். ஆ சூப்பர்ண, ஆனா அது இப்ப பண்ணாத, சனிக்கிழமை பண்ணு, இப்ப பண்ணனா உசாராயிருவாங்க, நல்லா பண்ணி வெறி ஏத்தி விடு, அசிங்கப்படுத்து, அதுதான் அது அப்ரிசியேட் பண்ணாத அதான் அசிங்கம், புரிஞ்சுக்கோ. அது வந்து இப்ப இல்ல ஒருத்தங்க பாய்ஸ் டீமுக்கு பவித்ரான்னு, அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாய்ஸுக்கு விசுவாசமா இருக்க முடியுமோ அதை விட டபுள் ட்ரிபிள் டைம் இருக்காங்க. விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதா. அடுத்தபடியாக நம்ம ரஞ்சித்தன்னா இருக்கார்ல, அவரை உள்ளுக்குள்ள இருக்கிற மொத்த கேங்கும் வச்சு செஞ்சிட்டு இருக்குதுங்க. அதாவது அவருக்குள்ளேயே அவர் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா, இல்ல நிஜமாவே அவர் ரொம்ப இன்னசென்ட்டா அப்படின்றது தெரியல. பட் இப்ப வரப்போறதெல்லாம் நம்ம ரஞ்சித்தன்ன பத்தி தான், கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். முந்தா நேத்து இந்த பிராங்க் பாத்திருப்பீங்க, எப்படி ஃபேட்மேனும் ரஞ்சித்தும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அதுல முக்கியமா நம்ம ரஞ்சித்தன்ன மக்களை நம்ப வைக்கிறதுக்காக என்னென்ன பண்றாரு தெரியுமா, அதை நீங்களே கொஞ்சம் பாருங்க. இல்ல 5 ரூபா 10 ரூபாய்க்கு நடிக்கலாம், ஆனா தலைவர் 10 20 கோடி தாண்டி போயிட்டு இருக்காரு. விளையாடுறேன் பெரிய
ஒரு வழியா இது பிராங்க் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு தங்கங்களா சலம் ஏதோ அண்ணன் தெரியாம பண்ணிட்டேன் நாளைக்கு ஏதாவது நெஞ்சு வலி வேற ஏதாவது வழி வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்கம்மா நான் தான் தவறா பேசிருந்தா மன்னிச்சுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையும் மன்னிப்பு கேக்குறாரு கீழே வந்து நெஞ்சு வலியோ தலைவலியோ வந்துடும் சார் யாரும் உதவி பண்ண போயாதீங்க அதுக்குள்ளீங்க பொண்ணுங்களுக்கு இவர் இங்க இருந்து போகணும் அதுக்காக எப்படி எப்படிலாம் கட் பண்ணி விட முடியுமோ அப்படி இப்படின்னு சுத்தி வளைச்சு சார் போய் தூங்குங்க சார் சார் ஏன் சார் நிக்கிறீங்க சார் ஏதாவது வேணுமா அப்படின்னு மாறி மாறி கேட்டாலும் இல்ல சும்மா நீங்க பேசுனீங்களே அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்னு என்ன சொன்னாலும் சிரிச்சிட்டு இருக்காரு தவிர்த்து அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாரு அதுலயும் முக்கியமா சுனிதா ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்போ ஜாக்கு அங்க இங்கன்னு கண்ணு காமிக்குது அப்ப கூட இவர் போகாம பவி பவிமா நீ இந்த பக்கம் வந்துருடா அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாரு தவிர்த்து இந்த பீஸ் நகர மாட்டேங்குது இப்போ நம்ம கிட்ட இருக்கீங்களா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கவே இல்லையா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆச்சு 2, 4 ஆச்சு 4, 8 ஆச்சு 10 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு அப்போ வரைக்கும் அண்ணன் அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு தவிர்த்து வாய திறக்கல என்ன போனவன இன்னும் காணா ஆக்சுவலி விஷயம் என்னன்னா கன்ஃபெஷன் ரூம் குள்ள இருந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல சோ வெளியில இருந்த மக்களுக்கு ரஞ்சித கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து வெளியே வர சொல்லுங்க நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிக் பாஸ் ரஞ்சித வெளியே வர சொல்லுங்க நான் திரும்பவும் கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் சவுண்டு போய் ரஞ்சித் அண்ணன் கூட்டு வந்தாங்க சோ அவரை பார்த்த மக்கள் எல்லாரும் என்னண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல மைக் ஒர்க் ஆகல அப்படின்ட்டாரு இதை கேட்ட சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மைக் ஒர்க் ஆகலன்னா ஸ்டோர் ரூம் தானே கூப்பிட போறாங்க எது கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தெரியலமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்ஃபெஷன் ரூம் குள்ள இந்த ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகல பிக் பாஸோட மைக் எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு ஒருவேளை மைக் ஒர்க் ஆகலன்னா எப்படி வெளியில இருக்கவங்களோட பேசிருக்க முடியும் இந்த மாதிரி நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் வீட்டுக்குள்ள நிறைய பைத்தியம் வாய சமகாமடியாரு அடுத்து சுனிதா தனியா உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க ஏன் அழுகுறாங்க அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க தெரியுமா அதுல சுனிதாக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க பொம்மைக்கு டயப்பர் போட்டு விடணும்னு சொல்லி ஞாபகம் இருக்கா அப்போ இந்த டாஸ்க் எப்படி ஸ்டார்ட் ஆகும் எப்படி பண்ணணும் அப்படின்றத சுனிதாக்காக மட்டும் பிக் பாஸ் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு I will announce the number then the buzzer rings then You guys have to go and finish the task. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சுனிதாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்காக இங்கிலீஷ்ல பிக் பாஸ் என் கூட பேசுறாரு அப்படின்னு. ஆனா அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு. சுனிதா, உனக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். அந்த டாஸ்க் என்னன்னா, இதுக்கு அப்புறம் வரப்போற எந்த டாஸ்க்கா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கோ. அவங்கள்ட்ட ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க்க நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. Throughout the season, as long as you're in this house, there is something explained. You would pick up somebody and ask for translation. அப்போதைக்கு சரி சரின்னு சொல்லிட்டு தனியா வந்து பெட்ல உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சு அசிங்கப்படுத்துறாங்க எனக்கு
நீ வந்து சொல்லு. இல்ல தர்ஷா தானே போடுறான், எனக்கு தோசை வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடிதான இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆயிடுச்சு, அதனால சாப்பிட மாட்டாங்களாம். இதை தெரிஞ்ச தர்ஷா பயங்கரமா எழுதிட்டு இருந்தாங்க. கேட்ட உடனே அவன் உனக்குன்னு கேட்ட உடனே அவன் ஒத்துக்கிட்டாடா. அதாவது இப்ப மட்டும்தான் தெரியுதுன்றத சர்காஸ்டிக்கா சொல்றாரு நம்ம பிக் பாஸ். சரி, இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட அன்சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷன் ஜெனி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க மொக்கையா இருக்க சீன்லாம் போட மாட்டோம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா ஒன் ஹவர் ஷோல பாக்காத அண்ட் மிஸ் ஆன முக்கியமான சம்பவங்கள் மட்டும் தான் சொல்லுவோம். அதனால கண்டிப்பா போர் அடிக்காது, தைரியமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.